ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கனவா மீன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்த கனவா மீனை வந்து போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கனவா மீன் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு ஆக்டோபஸ். இப்போ பாருங்கள், அந்த இன்னொரு தலை ஒன்று எடுத்தோம், பார்த்திங்கன்னா வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 to 5 times வந்து மஞ்சள் தண்ணி உப்பில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை க்ளீன் பண்ணி முடித்து ஓரமாக எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு அப்புறம் கரம் மசாலா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனவா மீன் அதை கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவில். நம்ம இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறது இல்லை, ஏன்னா வந்து கனவா மீன்லேயே தண்ணி வந்து அதுவே கொஞ்சம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடுது. அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்புறம் வந்து இது ஓவர் குக் ஆச்சுன்னா திடீர்னு வந்து டப் டப்புன்னு சொல்லி கடாயிலேருந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஓவர் குக் ஆகாமல் இதை வந்து பக்குவமாக செய்யணும். அவ்வளோதான், கனவா மீன் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.